வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. ஒட்டுமொத்த தமிழர்களும் கொண்டாடும் பொங்கல் திருநாள் இந்த ஆண்டு சிறப்பாக கொண்டாட இயற்கையும் கடவுளும் ஒத்துழைக்க வேண்டுமென்று இறைவனை வேண்டுகின்றேன். நம்மோடு ஆண்டு முழுவதும் விவசாயத்தில் பங்கேற்கின்ற வாய்ப்பேசாத ஜீவன்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டாடுகின்ற சிறப்பான விழாவாக இது அமையட்டும். வருகின்ற ஆண்டு முழுவதும் விவசாயம் செழித்து அனைத்து மக்களும் இன்பத்துடன் வாழ பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் கேஎம்டிகே பொதுச் செயலாளர் EREswaran எம்எல்ஏ. நாமக்கல் மாவட்டம் மாணிக்கம்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளியின் வெள்ளி விழாவினை கொண்டாடும் வகையில் பள்ளி ஆண்டு விழா, விளையாட்டு விழா மற்றும் வெள்ளி விழாவானது பள்ளியின் தலைமை ஆசிரியர் மா பார்த்திபன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் நாமக்கல் எம்பி ஏபி சின்ராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து 10-12 பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கியும் அதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். நாமக்கல் மாவட்டத்தில் ₹93 கோடி மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு சட்டக்கல்லூரியின் கட்டுமானப் பணியினை நாமக்கல் எம்பி ஏபி சின்ராஜ் அவர்கள் பொதுப்பணித்துறையின் பொறியாளருடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் சாய ஆலைகளை ஆய்வு செய்தார் அக்சின்ராஜ் எம்பி. இதில் விதிமீறிய சாய ஆலைகளுக்கு மின் இணைப்பு துண்டிப்பு, சாய ஆலைகள் மூடுவதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது, பள்ளிப்பாளையம் பகுதியில் பொங்கல் விழா முடிந்து ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து தஞ்சை வரை செல்லக்கூடிய காவிரி ஆற்றில் சாயக்கழிவுகள் கலப்பதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் புற்றுநோயால் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். 2 மாதம் முன்பு ஆய்வு செய்து 45 சாய ஆலைகளை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சேலம் கோவை புறவழிச்சாலை, குமாரபாளையம் கத்தேரி பிரிவு அருகே பிரிவு சாலையில் அதிக விபத்துகள் நடந்து வருவதால் 49 கோடியில் மேம்பாலம். சின்ராஜ் எம்பி தகவல். நாமக்கல் மாவட்டத்தில் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்து நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று முதலாம் ஆண்டு எம்பிபிஎஸ் பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் பாராட்டு விழாவில் கேஎம்டிகே எம்எல்ஏ EREswaran அவர்களின் மாத சம்பளத்தில் இருந்து 10,000 ரூபாயும் மற்றும் நாமக்கல் எம்பி சின்ராஜ் அவர்களின் மாத சம்பளத்தில் இருந்து 10,000 ரூபாய் சேர்த்து ஒரு மாணவருக்கு ₹20,000 வீதம் 19 மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையாக 380,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கி பாராட்டினார்கள். அமெரிக்காவில் வெளியான வீரசிம் காரெட்டி படம் பேப்பர்களை கிழித்து போட்டு கொண்டாடிய பைன்ஸ், படத்தை நிறுத்தி வெளியே அனுப்பி வைத்த அமெரிக்க போலீஸ். கொரோனா அறிகுறி உள்ளவர்கள் 10 நாட்களும் அறிகுறி இல்லாதவர்கள் 5 நாட்களும் தனிமையில் இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரை. 75வது ராணுவ தினத்தையொட்டி போர் நினைவுச் சின்னத்தில் முப்படைத் தளபதிகள் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். ஜூனியர் பெண்கள் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று தொடக்கம். சீனாவில் 90 கோடி பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆய்வறிக்கை. நாடு முழுவதும் 25,000 மின் வாகன சார்ஜிங் மையங்கள் அமைக்க டாடா பவர் நிறுவனம் திட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.